तच्चिदनंदय विश्वत् हेतव तापत्रय विनाशाय श्रीकृष्णय वो नुम भागीशा ये वदने लक्ष्मीर च वक्षसी यस्यास्ते हृदय संविद तम नृसींहम अहम भजे जन्मा यथन्दयादतस्वराट तेने ब्रह्म य आदिकव मुह्यंति यसूरय तेजो वारीमृता यथा विमयसर्गो मृषा सदा धाना स्वदस्तकुहक सत्यंपरम धीमह भगवान् स्वात्ममायया गतिं ताम् अवलोक्य सः सरस्वतीमुपसृ उपस्पृश्य वृक्षमूलमुपाविशत् अहञ्चोक्तो भगवता प्रपन्नार्ति हरेणः बदरीं त्वं प्रयाहीति स्वकुलं सञ्जिहीर्षुणा अथापि तदभिप्रेतम् जानन् अहम् अरिन्दम पृष्ठतो अन्वगमं भर्तुः पादविश्लेषण अक्षमः अद्राक्षम् एकमासीनम् விச்சின்மன் தைதம் பதிம் ஸ்ரீநிகேதம் சரஸ்வத்தியாம் கிருதகேதம் அகேதனம் குருக்ஷேத்திரத்துல இருக்கக்கூடிய அரசர்கள் அதர்ம வழியில செல்லக்கூடிய அரசர்களினுடைய அழிவு அதுக்கப்புறம் யாதவர்களினுடைய அழிவு ஏற்பட போறது எல்லாத்தையும் பத்தி விதுரத்தை சொல்லிட்டு பகவான் தன்னுடைய மாயையினுடைய போக்க அப்படி பாக்கிறாரா பார்த்துட்டு அவருக்கு வந்து புரியறது சரி நம்ம இனிமே கிளம்பணும் அப்படிங்கறது தீர்மானம் பண்ணிட்டு அவர் டைம் இன்னொருத்தர் வந்து இப்ப நமக்கு வந்து டைம் அப்படிங்கிறச்சே இன்னொருத்தர் நமக்கு டைமை விதிக்கிறார் வேறஎஸ் பகவான் தனக்கு ஒரு டைமை விதிச்சுண்டு அவர் வரர் அவருடைய அஹ் கட்டுக்கோப்புல இருக்கக்கூடிய காலம் அந்த காலத்தை தானே தனக்கு விதிச்சுக்கிறார் அதுதாங்க சுவா ஆத்மா மாயாயாக கதிம் அவலோக்கிய அந்த ஒரு போக்க பாத்துட்டும் அவர் வந்து சரஸ்வதி தீரத்துல போய் ஒரு மரத்தடியில உட்கார்ந்துக்கிறார் ஆனா இதுக்கு முன்னாடியே துவாரகையில உத்தவர்ட்ட சொல்லிருக்கார் நீ வந்து பதிரைக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஆனாலும் அவருடைய அபிப்பிராயம் என்னங்கிறத புரிஞ்சுண்டு ஏன்னா பகவான் வந்து வைகுண்டத்துக்கு எவ்விதமாக கிளம்புறார் என்ன ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறத இவர் கண் கூட பார்க்கணும் பார்த்து அதை மத்தவாளுக்கு சொல்லணுங்கிறது பகவானுடைய அபிப்பிராயம் அந்த அபிப்பிராயம் புரிஞ்சது உத்தவருக்கு ஆகையினால பர்தா ப ப ப பதியான கிருஷ்ணனுடைய ஒரு திருவடியை பிரிஞ்சு இருக்க முடியாத அவர் வந்து அவரை பின்தொடர்ந்து போகிறார் அங்க ஆசீனம் அத்ராட்சம் ஒரு அஹ் பகவான வந்து வர்ணிக்கிறார் எப்பேற்பட்ட பகவான அந்த விரக்ஷம் மூலம் மரத்தடியில உட்காந்து இருக்கிற கிருஷ்ணனை பார்த்தோம் அப்படின்னு வந்து அஹ் வர்ணிக்கிறார் அந்த இடத்துல ஏகம் ஆசீனம் விசின்வன்னு தைதம் பதிம் ஸ்ரீ நிகேதம் அஹ் கிருதம் கிருத கேத்தம் அகேதனம் இப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தோட பார்த்தோம் இன்னும் டிஸ்கிரிப்ஷன் குடுக்கிறார் ஆனா இதுல வந்து அந்த பியூட்டி என்னன்னா சகுணமாவும் பாக்குறார் நிர்குணமாவும் பாக்குறார் பின்னாடி என்னதான் வந்து அவருக்கு சகுணம் நிர் எல்லாம் இருந்தா கூட நிரகுணமா இருந்தா கூட நிரகுணம்னு புரிஞ்சுட்டா கூட பகவானுக்கு வந்து ஒரு சேவை புரியணும் அந்த திருவடியில இருக்கணும் அந்த பக்தி வேணும்ங்கிறது தான் வந்து உத்தவரனுடைய ஒரு பரம பிரீத்தி அதுல ஆகையினால அவருக்கு வந்து நிர்குண பிரமமாகவும் நான் பாக்கிறேன் இருந்தாலும் சகுணமாகவும் பாக்குறேன் அப்படிங்கிறத வந்து ஒன்ப்டர் தி அதர் சொல்லுண்டே உம் பொழுது ஒரே பிரம்மஸ்வரூபமா இருக்கிறவர் எதை பத்தி இவர் யோசிக்கணும் வரும் பொழுது அந்த மாயை சேரும் பொழுது ஒவ்வொரு குணத்தினுடைய அந்த மாயையில இருக்கக்கூடிய திரிகுணத்தினுடைய ஒரு இன்ஃபுளுவன்ஸ் இந்த பிரபஞ்சம் இதெல்லாம் இவருடைய மாயையினுடைய கத்தி தானே அச்சிந்திய மாயா ரூபம்ங்கிற அவருக்கே அவருடைய மாயையினுடைய எல்லை தெரியல அதை பத்தி அவர் யோசிச்சுட்டு இருக்காரோ என்னமோ அதனால ஈஸ்வரஸ்வரூபம் தைத்தம் பதிம் தைத்தம் தனக்கு அதாவது பிரியனாக இருக்கக்கூடியவர் தன்னை ஆளக்கூடியவர் தனக்கு அந்த இருக்கக்கூடியவர் கிருத கேதம் இந்த இடத்துல இப்ப சரஸ்வதியாம் சரஸ்வதி நதி கரையில இப்போ அவர் வந்து ஒரு வாசம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கார் அந்த இடத்துல தன்னுடைய எண்டு நியர் ஆக போறதுன்னு அவருக்கு புரியறது கிட்டக்க வந்துருத்து தன்னுடைய அஹ் வைகுண்டத்துக்கு போக வேண்டிய மறையற காலம் வந்துருத்துன்னு அவருக்கு தெரியும் அதனால அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காரு ஆனால் அகேதனம் அவருக்கு இன்னொரு ஆசிரயம்ங்கிறது கிடையாது எதையும் ஆசிரியிச்சு இல்லை பகவான் மேலும் ஷியாமாவதாத்தம் விரஜம் பிரசாந்தாருணோச்சனம் தோர்பிர் சதுர்பிர் விதிதம் பீத கௌஷாம்பரேனச்ச வாம ஊரவ் அதி முந்தின ஸ்லோகம் வந்து ஆக்சுவலி அதுக்கு முந்தின ஆறாவது ஸ்லோகத்தோட அன்பயமாகணும் ஷியாமாவதாத்தம் விரஜம் பிரசாந்த அருணலோச்சனம் லோச்சனம் சதுர்பிஹி தோர்பிஹி விதித்தம் சதுர்பிகி தோர்பிகி பீத்த கௌசாம்பரேனச்ச விதித்தம் தம் அத்ராட்சம் அப்படின்னு அதோட கனெக்ட் பண்ணிக்கலாம் அதனால ஷியாம அவதாத்தம் ஷியாம சியாம சுந்தரனா இருக்கான் அப்படின்னு நல்ல நீருண்ட மேகம் அந்த மேகத்தினுடைய ஒரு கரு வண்ணம் அவன்ட்ட இருக்கு அதே சமயத்துல அவதாத்தம் அவதாத்தம்னா கிளியர் ஒய்ட்னு ஒரு அர்த்தம் இது வந்து அஹ் இதுல விரோதாபாச அலங்காரம் போம் நம்ம காவியத்துல வந்து ஷியாம அப்படின்னா கருமையாகவும் இருக்கான் அவதாத்த வெண்மையாகவும் இருக்கான் அது எப்படி ஒரே சமயத்துல கருமையும் இருக்க முடியும் வெண்மையும் இருக்க முடியும் அப்படின்னா அந்த அவதாத்தங்கிறத வந்து பிரகாச ஸ்வரூபம்ங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும் சோ சியாம பிரகாஷம் கருமையாகவும் இருக்கான் அப்படியே நல்ல பிரகாசஸ்வரூபமாக இருக்கான் விரஜம் விரஜம்ங்கறச்சு ரஜோகுணம் அற்றவனாக விரஜம் சுத்த சத்வ பிரதானமாக இருக்கும் பகவான் பிரசாந்த அருண லோச்சனம் அருண லோச்சனம் நல்ல செவந்த கண்கள் அது வந்து பிரசாந்தம் ஆனா செவந்த கண்களா இருந்தாலும் இந்த யூஸ்வலி வந்து கோபத்தினால சிவ அதுக்கப்புறம் அஹ் மதுனுடைய ஒரு இன்ஃபுளுவன்ஸ்னால சிவகும்பா இதெல்லாம் இல்லாமல் அவருடைய கண்கள் வந்து பிரசாந்தம் ரொம்ப ஒரு அமைதியா இருக்கக்கூடிய ஆனா சிவந்த கண்கள் அது வந்து பெரிய பெரியவா அம்பாள வர்ணிக்கரிச்சே சொல்லுவார் அருணா மட்டும் அம்பாளுக்கு சொல்றச்சே அருணாம் கருணா தரங்கி தாக்க்ஷிம் துருத பாஷாங்குஷ புற்பபான சாபம் அணிவாதிபிராவிரதாம் இருக்கு இதுல சவுந்தரலினுடைய இது சாரி அல்தாஸ் நாம தியான ஸ்லோகத்துல அருணாம் கருணா தரங்கிதாக்ஷி கருணை அரு அருணா ஸ்வரூபமுங்கரைச்சி அந்த நல்ல ஒரு இளம் சிவப்பு ஆனா அந்த இளம் சிவப்பு வந்து கருணா தரங்கி தாட்சின்னு அதனாலதான் உடனே அடுத்தது போட்டார் கருணைய குறிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஒரு கலர் அது அந்த அருணாங்கிற கலர் வந்து கருணைய குறிக்கிறது தயவ குறிக்கிறது அதனால பிரசாந்தமா இருந்தாதான் தயாங்கிறது இன்னொருத்தருக்கு வர முடியும் நம்மளே அஜிடேட்டடா இருக்கிறச்சே நம்ம இன்னொருத்தருக்கு சிம்பதி காமிக்க முடியுமா அந்த இடத்துல நானே வந்து இங்க தவிச்சுட்டு இருக்கேன் நீ எங்கிட்ட போய் வாட் யூ எக்ஸ்பெக்ட்னு கேட்போமா இல்லையா அதனால பகவான பொறுத்தவரையில் பிரசாந்த குரோதத்தினால வரக்கூடிய ஒரு அருணலோச்சனமும் இல்ல மதுவனால வரக்கூடிய அருணத்துவமும் இல்ல ஆனா இது வந்து பிரசாந்தம் கருணையினால வரக்கூடிய ஒரு அருணலோச்சனம் பிரசாந்த அருணலோச்சனம் தோர்பிகி சதுர்பிகி நான்கு கைகளுடனும் நல்ல மஞ்சள் கலர்ல வெண்பட்டு அந்த ஒரு பட்டு கௌஷாம்பரம் பட்டு வஸ்திரம் அது பீத்தம் மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடியதும் அறியப்படுகின்றதான அதாவது விதித்தம்னா லட்சிதம் சோ அவரை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்ன நாலு கைகள் அதுக்கப்புறம் பீதாம்பரதாரி இதுதான் நமக்கு வந்து ஐடென்டிபிகேஷன் அதனால பார்க்கப்படுகின்றவரான அந்த பகவான் அவரை நான் பார்த்தேன் அத்ராட்சம் ஷியாமாவதாதம் விரஜம் பிரசாந்தாருணலோச்சனம் தோர்பிர் சதுர்பிர் விதித்தம் பீத கௌசாம்பரேனச்ச கௌஷங்கிறதுக்கு வந்து கௌஷேய அல்லது க்ஷௌமம் பட்டு வஸ்திரத்துக்கு கௌஷாம்பரம் அம்பரன வஸ்திரம் கௌஷன பட்டு பட்டினால் ஆன ஒரு அம்பர வஸ்திரம் அது மஞ்சள் கலர்ல இருந்தது வாம வாமே அதித்திய தட்சிணாங்கிரி சரோருகம் உபாசரித அர்பக அஸ்வத்தம் அக்ரிஷம் பிப்பலம் இதுவும் உங்களுக்கு வந்து அத்ராட்சம் அதுல போய் அன்வைக்கணும் சோ வாமே ஊரவ் டிஸ்கிரைப் பண்றச்சே எப்படி பகவான் அங்க வந்து உட்கார்ந்து இருந்தார் ஆசீனம் மூலம் உபாவிஷத்து மரத்தடியில அந்த ஒரு டிஸ்கிரைப் பண்றாருங்க இந்த தபஸ் கிபசு அந்த மாதிரி இல்ல தியானம் எல்லாம் இல்ல ரிலாக்ஸ்டா இருக்கான் அவதாரத்தினுடைய ஒரு இதுவே ராமர் வந்து சரையு நதியில வந்து அப்படியே இது பண்ணாருன்னா தான் தியானத்துல உட்கார்ந்தார் அப்படியே வந்து சரைய நதிக்குள்ள போனாருங்கிறது தான் வந்து ராமாயணத்துல இருக்கும் சோ அந்த அந்த மாதிரி இல்ல அவதாரத்தினுடைய ஒரு கீப்பிங் இன் இன் மூட் ஆஃப் தட் அவதாரம் அது ஓகே போனார் ரைட்டு இங்க வந்து கண்ணனுடைய அவதாரமே வந்து ஒரு ஜாலி அதாவது அனாயாசமா அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தார் அப்படியே போனார் அதுதான் அங்க வந்து அதை டிஸ்கிரைப் பண்றதுக்காக இருக்கு வானே ஊற லெப்ட் காலு ஊருன்னு தொடை இடது தொடையின் பேர் தட்சிண அங்கிரி சரோருகம் அதிசிருத்திய வலது கால்னுடைய வதல் வலது காலு பாதம் அந்த பாதத்தை தூக்கி இடது தொடச்சுருக்காராம் கால் மேல கால் போட்டுட்டு படுத்துட்டு இருக்காருங்கிற உட்கார்ந்து இருக்காரு வாமே ஊரவ் இடது கால் மேல இடது துடையின் பேர் தட்சிண அங்கிரி சரோருகம் வலது கால் திருவடி தாமரை சரோருகம் தாமரை அந்த வலது காலை அதிசிருத்திய வைத்து உபாஷ்ரித அர்பக அஸ்வத்தம் அர்பக அஸ்வத்தம் ஒரு சின்ன அஹ் அரசமரம் அந்த அரசமரத்தை அபாஸ்ரித்த அபாசிரித்தனா அஹ் அபாஷ்ரிதா பிருஷ்டதா அபஷ்டப்தான் அர்த்தம் பின்புறமாக அது மேல சாஞ்சிண்டு அர்த்தம் ஆசிரித்தம்னா அதை அண்டி இருக்கிறது அபாசிரித்தான பின்புறமாக அதை அண்டி இருக்கிறது சாஞ்சின் இருக்கார் அந்த ஒரு அர்பக அஸ்வத்த அர்பகா பாலகா குழந்தை குழந்தையாக இருக்கக்கூடிய அஸ்வத்த மரம் சோ இந்த அரச மரம் வந்து ரொம்ப ஒரு இளம் மரத்து மேல இவர் அபாசிரித்த சாஞ்சிண்டு இருக்கக்கூடியவர் அக்ரிஷம் மெலிந்தவர் இல்ல அதாவது அக்ரிஷம்னா இந்த இடத்துல வந்து பிப்பலம் அக்ரிஷம்னு கனெக்ட் பண்ணிக்கணும் எடுத்துக்கணும் பிப்பலங்கிறது விஷய சுகம் அல்லது கர்மா கர்ம பலன் இதுல உபனிஷத்துல இருக்கக்கூடியது படி துவாசுபர்ணா சயுஜா சகாயோ ஆஹ் பிப்பலம் சுவாது அத்தி அப்படின்னு இருக்கோ இல்லையோ ஏகம் பிப்பலம் சுவாது அத்தி துவாசுப தயோர் பிப்பலம் அத்தி யா அபி அப்படின்னு இருக்கு யுஜா சகாய சனம் விரும்பம் பரிஷஸ்வா தயோஹோ அந்யஹா பிப்பலம் உபனிஷத்துல முண்டகோபனிஷத்துல இருக்கக்கூடிய ஒரு இது ஸ்லோகம் அதுல என்னன்னா உங்களுக்கு ரெண்டு பறவைகள் ஒரு மரத்துல இருக்கு சமான விரக்ஷம் ஒரே மரத்துல ரெண்டு பறவை இருக்கு ஸ்தூலமான அர்த்தத்தை முதல்ல சொல்லிடுறேன் ரெண்டு பறவைகள் ஒரே மரத்துல இருக்கு அதுல ஒன்னு வந்து அந்த பிப்பலம் அதாவது அதுல இருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ட வந்து சாப்பிடுறது இப்படின்னு வந்து சொல்றா அது வந்து இட் இஸ் ஜஸ்ட் ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் ஒரே சரீரத்துல உங்களுக்கு சாட்சி சைத்தன்யம் இது ஆத்மஸ்வரூபமும் இருக்கு அந்த மனசோட கூடின ஒண்ணு வந்து எப்ப பார்த்தாலும் இருக்கக்கூடிய கர்ம விஷயங்களை விஷய சுகங்களை அனுபவிச்சுட்டே இருக்கு அந்த பிப்பளம்ங்கிறது உங்களுக்கு கர்மாவை குறிக்கிறது ஆகையினால அந்த கர்மாவை அனுபவிக்கிறது இங்க பகவான் என்னன்னா அவர் சாட்சி சைதன்யமா இருக்கிறதுனால அனஷ்ணன்னு எதையுமே அவர் வந்து அந்த அந்த போகத்துல விஷய சுகத்துல ஈடுபடாமல் இருக்கக்கூடியவர் எப்பொழுதுமே ஆனா இங்க மற்றவர்கள் பார்ப்பதற்கு தியக்த பிப்பலம் இவர் என்னமோ விஷய சுகத்தை விட்டுட்டு வைராக்கியத்தை கடைபிடிச்சுண்டு அங்க மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு லீலை வைராக்கிய லீலை அது இல்லையா விஷய சுகத்தை பகவான் என்னமோ அனுபவிச்சாருங்கிறதெல்லாம் இல்ல மத்தவா பார்க்கறச்சே பகவான் அனுபவிச்சா மாதிரி இருக்கு ஆனா அந்த தாமரை தண்ணி மாதிரி எதுலயும் ஒரு பற்றுதல் இல்லாமல் ஏன்னா அந்த பற்றுதல் வந்தாதான் உங்களுக்கு கர்மாவனுடைய ஒரு ஒட்டுதல் இருக்கும் அந்த விஷயத்தோட ஒரு சங்கம் ஏற்படாமல் அதை அனுபவிக்கும் போது உங்களுக்கு அதுல ஒரு அஹ் கர்ம வினைகள் உங்களுக்கு வந்து ஒட்டாது அப்படி தெப்ப பிப்பலம்ங்கரிச்சி எப்பொழுதுமே நித்திய விஷய சுகா எப்பொழுதுமே அந்த விஷய சுகங்கள்ல அவருக்கு ஈடுபாடு கிடையாது அக்ரிஷம் நமக்கு வந்து விஷய சுகங்களுடைய அனுபவத்தை நம்ம எப்ப விடுவோம்னா அங்கம் கலிதம் பலித்தம் குண்டம் தசன விஹீனம் ஜாத்தம் துண்டம் இதுல சொல்லுவார் அங்கம் கலிதம் அப்படியே உடம்பெல்லாம் உடம்பும் தளர்ந்து போயி பல்லெல்லாம் உங்களுக்கு வந்து இதுவாகி கண்ணு தெரியாத இந்த மாதிரி நடையும் தளர தேகம் ஒடுங்கன்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி இருக்கிறச்சேதான் நமக்கு வந்து விஷய சுகங்கள்ல ஈடுபாடுங்கிறது இருக்காது பகவான் எப்படி இருக்கான் அக்ரிஷா தேகத்தை பொறுத்த வரையில் அப்படியே அந்த இளமை மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு தேகம் அவனுக்கு ஏதோ மெலிஞ்சு போயி அப்படியெல்லாம் இல்லமா அப்படியே அக்ரிஷம்ங்கிறார் அதே இன்டர்னல் இத யோசிச்சு பார்த்தோம்னா ஆனந்த பூர்ணம்ங்கிற எப்பொழுதுமே ஆனந்த ஸ்வரூபமாக ஆத்மனி ரமதேதி காரணாக அவனுக்கு விஷய சுகத்துல ஈடுபட்டு ஒரு இழைப்பு வந்து அந்த மாதிரி ஒரு சரீரமாக இல்ல அந்த மாதிரி ஒரு மனசாகவும் இல்ல சோ அக்ரிஷம் உங்களுக்கு வைராக்கியம் ஏற்கனவே வைராக்கியத்துடன் இருக்கக்கூடியவன் இன்னைக்கு விஷய சுகத்தை அனுபவிச்சு அதுல ஒரு வெறுப்பு வந்து வைராக்கியம் வந்தவன்னு இல்ல எப்பொழுதுமே ஆனந்தபூர்ணமாக இருக்கக்கூடியவர் தட்சிணாங்கிரி சரோருகம் அபாஸ்ரித அர்பக அஸ்வத்தம் தெட்ட பிப்பலம் அக்ரிஷம் விஷய சுகத்தை விட்டவனாக இருக்கிறதுனாலதான் எப்பொழு எப்பொழுதுமே ஆனந்த சுரூபமாக இருக்கிறதுனாலதான் விஷய சுகத்தை விட்டவனாகவும் இருக்கான் శ్యామావం ఇప్పుటు ముదిన ఆరావది శ్లోకతో అన్వయం శ్యామావదాతం విరజం దోర్భిస్ చతుర్భిర్ విదితం పీత కౌశాంబరేణ చ వామ ఊరీశ్రితక్షిణాంఘ్రి సరోహం అపాశ్రితర్భకాశ్వత్ అకృశం త్యక్తపిలం తస్ మహాభాగవతో ద్వైపాయన సుహ సుహృత్సా லோகான் அனுச்சரன் சித்தஹா ஆசாதையா இப்ப மைத்ரேயர் அந்த இடத்துக்கு வர்றார் மைத்ரேயர் வர்றத கூட கண்டுக்காத பகவான் வந்து மேல உத்தவருக்கு அட்வைஸ் பண்ண போறார் மைத்ரேயர்னுடைய என்ட்ரன்ஸ் இங்க வந்து உத்தவர் சொல்றார் தஸ்மின்னு தஸ்மின் அந்த இடத்திற்கு அந்த இடத்தில் மகாபாகவதா பரம பாகவதனான இதெல்லாம் இந்த அட்ஜெக்டிவ் ரொம்ப முக்கியம் நமக்கு ரெண்டு மூணு அட்ஜெக்டிவ் கொடுக்கிறார் மைத்ரேயருக்கு இருக்கு முதல்ல மகா பெரிய பகவான் இடத்துல ஒரு பக்தி கொண்டவன் அதனால மகா பாகவதா அடுத்தது துவைபாயன சுஹிருத்து சகா சுகிருத்து சகான்னு ரெண்டு பேரை போடுறார் துவைபாயனருக்கு துவைபாயனங்கிறது அஹ் வியாசர் வியாசருக்கு சுஹிருத்தாகவும் இருக்கார் சகாவாகவும் இருக்கார் சுஹிருத்து சகாச்ச எஸ் ஏ ஃபர்ஸ்ட் சுகிருத்துன்னா என்ன ஸ்வகுரு புத்திரத்வாது மைத்ரேயரும் வியாசரும் ஒரே சமயத்துல பராசரர்கிட்ட படிச்சவா குருவனுடைய பராசரனுடைய வளர்றதுனால அவளுக்கு வந்து குருவனுடைய பிள்ளைகள்லாம் ஒரு ஃப்ரெண்டு சரியா சோ அதனால ஸ்வ குரு புத்திரத்வாத்து சுஹிருத்து அதுக்கப்புறம் சகாங்கிற சகான கூட படிக்கிறவன் அர்த்தம் சக அத்தியிருத்துவம் அங்க இருக்கணும் கூட படிக்கக்கூடிய தன்மை இருக்கணும் அதனால பராசர சிஷியகா அப்படிங்கறதுனால சகாவாகவும் இருக்கார் சுகிருத்து சகா நம்ம நார்மலா வந்து காவியத்துல இல்ல மத்த இடங்கள்ல இப்படிதான் யூஸ் பண்ணணுமா கேட்டா அப்படிதான் யூஸ் பண்ணிருக்கா அப்படின்னா கிடையாது சுகிருத்து சகா நிறைய இடங்கள்ல உங்களுக்கு வந்து வேறு விதமாக மாத்தி யூஸ் பண்ணிருக்கா மித்திரம்ங்கிற அர்த்தத்துக்கு சுகிருத்தும் சகாங்கிறதுக்கு சகபாட்டிங்கிற அர்த்தத்துக்கும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம அதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா துவைபாயன சுகிருத்து சகாச்ச யகா அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் அதுல உங்களுக்கு வந்து புனருக்தி தோஷம் வந்துடக்கூடாது சோ ரெண்டுத்தையும் உங்களால ஈஸியா பிரிச்சு சொல்ல முடியும் சுகிருத்துங்கிறச்சி ஒரே மாதிரி அளவலாவே பேசக்கூடிய விஷயங்கள் அது ஹிருதயம் நல்ல ஹிருதயத்தை கொண்டவர்கள் ஒரு சமான ஹிருதயத்தை கொண்டவர்கள்ங்கிறதுனால சேம் ஃப்ரீக்வன்சில இருக்கிறவா ஒரு ஃப்ரீயா பேச முடியும் அதனால மித்திரம் சகாங்கும் பொழுது கூட வரவான் சகாங்கறச்சே உங்களுக்கு படிக்கிறதுக்கு கலீக் மாதிரி கூட படிக்கிறான் அதனால பராசரனுடைய சிஷ்யருங்கிறதுனால மைத்ரேயருக்கு வியாச சுகுத்து சகா சோ வியாசருடைய சகாங்கிறச்சு வியாசாய விஷ்ணு ரூபாயோ வியாசரூபாயோ விஷ்ணுவே வியாசருங்கிறவர் எப்பேற்பட்டவர் விஷ்ணுனுடைய ஒரு அவதாரம் தானே அம்சாவதாரம் தானே அந்த இடத்துல வியாசருக்கு ஃப்ரெண்டா இருக்கிறவர் வந்திருக்கார் அங்க உத்தவருக்கு என்னதான் இருந்தாலும் பகவான் தன்னை பார்த்து பேசினான் பாரு அப்படின்னு மைத்ரேயர் வந்ததை கூட கண்டுக்காத அவருக்கு ஒரு சஷ்டி அநாதர சஷ்டியை வேற போட்டுருவாரு அடுத்ததுல அத பொருட்படுத்தாமல் எங்கிட்டக்கு பகவான் பேசினான்னு உத்தவருக்கு அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் தஸ்வின் மகா பாகவதா துவைபாயன சுகரத்து சகா அதுக்கப்புறம் ஊரெல்லாம் சுத்திட்டு வந்திருக்கார் வேற என்ன நடந்தது எங்க என்ன பார்த்த அப்படின்னு கேட்கணும்னு தோணுமா இல்லையா பகவானுக்கு அதையும் பொருட்படுத்தல லோகானு அனுச்சரன்னு உலகங்கள் பூரா சுத்திட்டு வந்திருக்கார் மைத்திரேயர் அது மாத்திரம் இல்ல சித்த புருஷர் யோகி யோகிகள்னாலே பகவானுக்கு ஒரு ஒரு இது உண்டு இல்லையோ அந்த இடத்துல மரியாதையும் உண்டு ஒரு சாப்ட் கார்னரும் உண்டு பகவானுக்கு சித்தகா புருஷா ரொம்ப தன்னிலையில் சித்தி பெற்றவர் அவர் அப்படிப்பட்டவர் எதிர்ச்சையா ஆசாத எதேச்சையா வந்தாரா எதிர்ச்சையாங்கிறது இல்ல தெய்வ இச்சாதான் அந்த எதிர்ச்சானாலே தெய்வ வசாத்துன்னு அர்த்தம் அவ்வளவுதான் அங்க பகவான் களம்பும் சமயத்துல அங்க மைத்திரேயரை வந்து நிக்கணும்ங்கிறது இருக்கு சோ எதிர்ச்சயாங்கிறதுக்கு எப்பவுமே டிரான்ஸ்லேட் பண்றது தெய்வ வசாத்து அப்படின்னு போடணும் தஸ்மின் அந்த இடத்தில் மகாபாகவதரான வியாசருடைய சுகிருத்து நித்ரனாகவும் இருக்கும் கூட படிக்கும் சகாவாகவும் இருக்கும் லோகான அனுச்சரனு சுற்றி பார்க்கின்றவரான மைத்ரேயர் எதிர்ச்சையா அங்க வந்தார் தெய்வவசாத்து வந்து சேர்ந்தார் ஆசசாத தசிய அனுரக்திய முனேகே முகுந்த பிரமோத பாவான் பாவ ஆனத கந்தரஸ்யிருண் மாம் ம் அராகச சமீ விஸ்ரமயன் மைத்ரேயர் வந்து அங்க சிக்ஸ்து கேஸ்ல போட்டு உட்காத்தி வச்சுர்றாரு மைத்ரேயருக்கு அவர் இருந்தா கூட அவரை கொஞ்சம் அப்படி இவர் ரொம்ப இது பண்ணாமல் என்ன பார்த்து பேசினார் அப்படிங்கிறார் சோ தசிய அனுரக்திய அவர் வந்து பகவானிடத்துல ஒரு அனுராகத்துடன் கூடினவர் மைத்ரேயர் முகுந்தன் முகுந்த அனுரத்தசிய தன்னிடத்தில் பிரியமாக இருக்கக்கூடியவரும் பிரமோத பாவ ஆனத கந்தரஸ்ய ஆஹ் பிரமோத ரொம்ப ஒரு அஹ் சந்தோஷத்தினால் பா சந்தோஷம் எனும் ஒரு பாவம் அந்த சந்தோஷத்துடன் பாவனாலே பக்தின்னு எடுத்துக்கலாம் பக்தி பக்தியுடன் கூடின ஆனத அப்படியே கொஞ்சம் வணங்கின கந்தரசிய கழுத்துடன் கூடினவரான முனேகே ஆசிரின்வதா கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த முனிவர் வந்து ரொம்ப ஒரு பக்தியோட இருக்கார் வந்து ரொம்ப அரகண்டா இருந்தாலும் பரவாயில்ல அவரோ முனிவர் கண்ணனிடத்துல அனுரக்தகா ஒரு பிரியமோட இருக்கக்கூடியவர் வேற பிரமாத பாவ கண்ணனை பார்த்த மாத்திரத்துல ஒரு சந்தோஷம் உடனே பக்தி அதனால ஒரு வணங்கரர் வணங்கின கழுத்தை உடையவர் அப்படின்னா தல வணங்கி இருக்கக்கூடியவர் கந்தரகான கழுத்து இந்த இடத்துல ஆனத கந்தரகாங்கரைச்சு தல வணங்கி இருக்கக்கூடியவராகவும் ஆசுரன்வதா ஆ ஆ சமந்தாத்து ஸ்ருணோதி அதாவது நன்கு கேட்டுக்கொண்டிருக்க கூடியவர் பகவான் என்ன சொல்ல போறார் அவர் தன்னை அட்ரஸ் பண்ண போறாரான்னு காது கொடுத்து கேட்டு இருக்காரா அந்த முனிவர் மைத்ரேயர் அப்படி கேட்டு இருக்கும் பொழுதே பகவான் என்ன பண்ணார் மாம் என்னிடத்தில் அதாவது உத்தவரிடத்தில் அனுராக ஹாச சமீக்ஷையா விஸ்ரமயன்னு மாம் உச்ச அனுராக ஆசை ஆசையுடன் கூடின ஒரு ஹாச புஞ்சிரிப்பு அந்த புஞ்சிரிப்புடன் கூடின ஒரு பார்வை சமீக்ஷா இதனுடன் விஸ்ரமயு எனக்கு ஒரு அஹ் இழைப்பாறை செய்து விட்டு அதாவது என்கிட்டக்கு வந்து ஒரு அஹ் உத்தவருக்கு வந்து பகவானோட வந்திருக்கார் பின்னாடியே பின்தொடர்ந்து வந்திருக்கார் அந்த பிரபாசேத்திரம் வரைக்கும் ஒரு மனசுல ஒரு கஷ்டமும் இருக்கும் இங்க வந்து மைத்திரேயர் வேற வந்திருக்காரேன்னு ஒரு மனசுல கஷ்டம் இருக்கலாம் உத்தவருக்கு அவரை வந்து ஆஸ்வாசப்படுத்தி விட்டு இல்லையா இல்ல பின்தொடர்ந்து வந்த ஒரு சிரமம் இருக்கும் அவருக்கு அதனால இவர் வந்து ஆசையோட ஒரு புஞ்சிரிப்போட பகவான் பார்த்த மாத்திரத்துல அந்த ஒரு டயர்ட்னஸ் ஃபட்டீக் எல்லாம் ஓடி போயிடுத்து உத்தவருக்கு அனுராக ஹாச சமீக்ஷையா ஆசையோடு பார்க்கும் புஞ்சிரிப்புடன் பார்க்கும் பார்வையினால் மாம் விஸ்ரம என்று எனக்கு இருக்கக்கூடிய சிரமத்தை போக்கிக் கொண்டு என்னிடத்தில் கூறினார் மாம் உச்ச பகவான் பேச போறார் இனிமே மைத்ரேயர் வந்திருக்கார் வந்திருக்கிற பொழுது மைத்ரேயர் கேட்டுட்டே இருக்கருச்சு என்னை குறிச்சு பேசினார்னு உத்தவருக்கு அதுல ஒரு ஒரு ஹாப்பினஸ் தானே

கத்துக்கணும் அதாவது நீ எதுக்காக நீ வந்திருக்கிற விஷயம் எனக்கு புரியறது உனக்கு என்ன வேணமோ நான் அதை தரேன் ஜென்மாவில நீ ஒரு யாகம் பண்ணி நீ உன்னுடைய எல்லா பொசிஷனையும் நீ வந்து உன்னுடைய வெல்த் எல்லாத்தையும் நீ வந்து குடுத்துட்ட மச்சித்திக்காமே என என்னை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசையினால் நீ ஒரு என்ன ஒரு யாகம் உன்னால் செய்யப்பட்டதோ அதுக்குண்டான ஒரு ஈப்சிதம் நீ என்ன விரும்பினியோ அதை நான் உனக்கு கொடுக்கிறேன் அது எப்படிப்பட்ட விருப்பம்னா எது அந்நேகி துரவாபம் மற்றவர்களால் அடைய அடைவதற்கு மிகவும் கடினமான ஒரு ஸ்தானத்தை நான் உனக்கு கொடுக்க போறேன் இது எனக்கு தெரியும் எப்படி தெரியும் அந்த மனசி நான் மனசுக்குள்ள போய் நான் பார்த்திருக்கேங்கிறார் வெறும் அந்தரியலமையா இருந்துட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன் இன்னி எனக்கு சொல்லணும்ங்கிற அவசியம் இல்லை புத்தவர் பின்னாடி வந்து நிக்கிறார் மைத்திரேயரும் வந்துட்டார் உத்தவருக்கு ஒரு நிமிஷம் ஐயோ நம்மள விட்டு மைத்திரேயர்கிட்ட பேச போறாரா அப்படின்னா கவலைப்படாத உனக்கு என்ன மனசுல இருக்குங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா நான் அந்தரியாமையா இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு பகவான் இங்க ஆரம்பிக்கிறார் வேதாகம் அந்த மனசி ஈப்சிதம் தேததாமி உன்னுடைய ஈப்சிதம் என்னவோ அத நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிடுறார் அந்த ஈப்சிதம் என்னன்னு ரெண்டு ஸ்லோகம் பின்னாடிதான் சொல்ல போற என்ன இவர் கேட்டுண்டாருங்கிறது தே மனசி உன்னுடைய மனதிற்குள் ஈபிதம் அப்படின்னு ஒரு விதமா பிரிக்கலாம் இதர் மனசின்னுட்டு அதிகலாம் அல்லது தே அந்த மனசி அப்படின்னுட்டு தனியா போட்டுக்கலாம் உன்னுடைய அந்தர்யாமியா இருக்கக்கூடிய நான் அகம் தே அந்த யக வித்தியதே சக அகமேவ தஸ்மாத் காரணாத்து தவ மனசி எது ஈப்சிதம் வித்தியதே தது அகம் வேத ஒன்னுடைய அந்தரியாமையா இருக்கக்கூடியவன் நான் ஆகையினால் உன்னுடைய மனதில் மனசி எது ஈப்சிதம் எது அந்நேகி துரவாபம் எந்த ஒரு விஷயமானது மற்றவர்களால் அடையப்பெறுவதற்கு மிகவும் கடினமாக இருக்குமோ அதை அகம் வேத அது எனக்கு நன்னா தெரியும் தது ததாமி அதை உனக்கு கொடுக்கிறேன் ஹே வசோ வசு வசுவாக இருந்தவர் உத்தவர் வந்து அஷ்ட வசுக்கள்ல ஒருத்தர் சோ ஹே வசோ உன்னுடைய நீ முந்தின ஜென்மத்துல துவயா முன் உன்னால் புறா முன்பு முன் காலத்தில் விஸ்வசிருஜாம் வசூனாம் சத்ரே உலகத்தை அஹ் அதாவது விஸ்வசிரு உலகத்தை சிருஷ்டி செய்யும் பொழுது எந்த ஹெல்ப் பண்ணாலும் ஹெல்பர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் இல்லையோ இந்த தேவர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போர்ட்போலியோ கொடுத்து நீ இதை பாத்துக்கோ நீ இதை பாத்துக்கோன்னு அந்த மாதிரி வசுக்கள் அந்த விஸ்வசிருட்டுங்கிற வசுக்கள் வந்து அவர்களினுடைய யாகத்தில் சத்ரே பூர்வ ஜன்மணி அவர் அந்த விஸ்வசிருட்சுங்கிற எல்லாருமே ஒரு யாகம் செய்தார்கள் அந்த யாகத்தில் ஹே வசோ நீ என்ன மத் பண்ணித்திக்காமேன என்னை அடைய வேண்டும் என்ற ஒரு அஹ் ஆசையினால் என்னை அடைய வேண்டும் என்ற ஒரு விருப்பத்துடன் துவயா இஷ்டகா நீ அந்த யாகத்தை செய்தார் மற்றவர்கள்லாம் என்ன ஒரு ஆசைங்கிறதெல்லாம் இங்க மென்ஷன் பண்ணல இவரை மாத்திரம் இவர் எப்படி சொல்றாருன்னா ஹே வசோ அப்படின்னு சொல்லி புறா பூர்வ வசுகு அபூஹு நீ ஒரு வசுவாக இருந்த பிராப்தி காமேன மத் சித்தி காமேன்கிட்ட என்ன அடையணுங்கிற ஒரு ஆசையினால் துவையா அகம் இஷ்டகா உன்னால் நான் யாகம் செய்யப்பட்டவனாக இருந்தேன் அப்படின்னா நீ எனக்கு யாகம் செய்தாய் ஆகையினால அதுக்கு சாதன பூதமாக இருக்கும் அஹ் அஹ் அதுக்கு பலபூதமாக இருக்கும் ஒரு விஷயத்தை நான் உனக்கு கொடுக்க போறேன் அந்த பலபூதமாக இருக்கிற விஷயம் எப்படின்னா அந்யகி அந்நைகிங்கிறதுக்கு மற்றவர்கள்னு சாதாரணமா நான் சொல்லிட்டேன் ஸ்ரீதர சுவாமி ஒரு நிமிஷம் பார்க்கல மத் பராங்முகைஹி துஷ்பிராபம்ங்கிற என்னை நோக்கி இல்லாதவர்கள் பராங்முகம் முகத்து திருப்பின்னு இருக்கிறவா என்ன நோக்கி அவ வந்து தபஸ் பண்ணிட்டு அதாவது நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவாள் இருந்தா அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு கதி அஸ்மின் ஜென்மனி ஜென்மான் தெரியவா கிடச்சிட போறது பகவான விட்டு விலகி முகத்தை திருப்பின்ட்டு இருக்கக்கூடிய கூடிய துஷ்பிராபம் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அட்டைன் அந்த ஒரு கதிய நான் உனக்கு

ரஹஹா ஹே ஹே உத்தவரை வந்து பகவான் அட்ரஸ் அட்ரஸ் பண்றது பண்றது சாதுன்னு சாதோ ச உனக்கு இதுதான் கடைசி ஜென்மா அப்படின்னு பகவான் உத்தவருக்கு சொல்ற பவானாம் தே பவானாம் உன்னுடைய அத்தனை ஜென்மங்களுக்கும் நடுவில் இதுதான் உனக்கு கடைசி ஜென்மா சோ சரமகா சரமகான கடைசி அவருடைய அதாவது உத்தவருக்கு என்ன ஒரு பாக்யம்ங்கிறத பகவானே வந்து திஷ்டியா அப்படின்னு சொல்றாராம் திஷ்டியான தெய்வ வசாத்து உனக்கு என்ன பா என்ன ஒரு பாக்யம் உனக்கு உனக்கு இதுதான் கடைசி ஜென்மாவா இருக்கு பகவான் கூட அடுத்தது இன்னொரு அவதாரம் எடுக்க போறாரு ஒரு வேடிக்கைக்கு நான் பகவான் அவதாரம்ங்கிறது அவதாரம் அது இல்ல ஆனா உத்தவரை பார்த்து சொல்றாரு உனக்கு என்ன ஒரு பாக்கியம் பத்தியோ இல்லையோ திஷ்டியா ஹே சாதோ பவானாம் ஜன்மங்களுக்கு நடுவில் ஏஷகா ச ஏஷஹா இப்பேற்பட்ட இந்த உன்னுடைய ஜென்மமானது பவகா ஏவ சரமஹா இதுதான் கடைசி ஏனென்றால் அதுக்கு காரணங்கள் இருக்கு சும்மா இல்ல தே மத அனுகிரகம் உனக்கு என்னுடைய அனுகிரகம் இருக்கு எது யஸ்மாத் காரணாத் இந்த ஜன்மாவில் மத அனுகிரகம் என்னுடைய அனுக்கிரகமானது உனக்கு கிடைக்க பெற்றது ஆசாதிதஹா பிராப்தா எது மேலும் எந்த காரணத்தினால அஹ் நிரு நிரு லோகானு மாம் ரஹஹ தத்ரிஷ்வான் இந்த அஹ் மனுஷ்ய உலகங்களை அஹ் அதாவது ஜீவர்கள்னா இருக்கக்கூடிய இந்த உலகம் ஜீவர்களை விட்டு செல்லக்கூடியவனாக உச்சு சந்தம் இந்த ஜீவலோகங்களை விட்டு வைகுண்டத்துக்கு செல்லக்கூடியவனான என்னை மாம் மாகஹா ரகசியமாக வேற யாரும் பார்க்கல உத்தவர் தான் அங்க விட்னஸ் ஆஹ் ரகா என்னத்தினால அவரால் பார்க்க முடிஞ்சது விஷதானுத்தியா ஏகாந்த பக்தி அவருக்கு ரகச ஏகாந்தம் விஷதானாலும் கிளியர் வேற எந்த ஒரு ஒரு ரஜஸ் தமசுங்கிற குணங்கள்லாம் இருக்கிறதுனால ஏகாந்த பக்தி பகவானிடத்துல அனுவருத்தினாலே பக்தி விஷத அனுவருத்தி ஏகாந்த பக்தியுடன் கூட நீ பார்த்த ததிர்ஷ்வான் திருஷ்டவான் அசி ததிர்ஷ்வான்ங்கிறது ஒரு பெக்கியூலியர் ஃபார்ம் எல்லா வர்புக்கும் வரும் அது உம் ரகுவம்சம் பன்னெண்டாம் சர்க்கம் படித்தவர்களுக்கு எல்லாம் இது தெரியும் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலேயே நிர்விஷ்ட விஷயஸ்நேகா சசாந்தம் உபேயிவான் அப்படின்னு வரும் அடைகின்றவராக அதாவது திருஷ் அடைந்தவராக கடைசி காலத்தை அடைந்தவர் தசரதர் அப்படின்னு அந்த இடத்துல வரும் உபேயிவான் அதே போல இங்க பார்த்தவனாக இருக்கிறாய் அப்படின்னு பார்க்க போற அது பகவான் இப்பவே சொல்லிடுறார் நான் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது போகும்பு விஷத அனுவருத்தியா நீ விட்னஸா இருப்ப நீ வந்து கிளம்பிட்டானா அப்படின்னு இருக்க மாட்டேன் ஒரு ஏகாந்த பக்தியோட நீ வந்து என்ன பார்த்துட்டு இருப்ப இதுல இருந்தே தெரியலையா இது வந்து உனக்கு லாஸ்ட் ஜென்மா சரமஹா பவகா சேஷ சாதோ சரமஹா பவானாம் ஆசாதிதா இங்க வந்து பத்ரம் அப்படின்னா எதுக்கு பத்ரம் போட்டிருக்காருன்னா பத்ரம் ஜாதம் இத்தியர்த்தா அதாவது திஷ்டியாங்கிறத சொன்னேன் இல்லையா உனக்கு நன்மை ஏற்பட்டு இருக்குப்பா உனக்கு என்ன பெரிய பாக்கியம் அப்படின்னு பகவான் அதை வந்து ஆமோதிக்கிறார் அந்த இடத்துல அவனே கொடுக்கிற பாக்கியம் அவனே வந்து உனக்கு என்ன பாக்கியம் பத்தி இல்லையோ அப்படின்னு அவனே சொல்ற மாதிரி ஒரு வேடிக்கையான ஒரு சுச்சுவேஷன்ல நிறு லோக்கானு நிறு சப்தேனா ஜீவாகா ஜீவர்கள் தேஷாம் லோக்கானு அதை உத்ஜந்தம் வைகுண்டம் கச்சந்தம் சோ இந்த எந்த ஒரு காரணத்தினால எது நிருலோகானு உத்ஜந்தம் இந்த மனுஷிய ஜீவலோகங்களை விட்டு செல்கின்றவரான மாம் என்னை ரகா ரகசியத்தில் ஏகாந்தமாக விஷதானுவத்தியா ஏகாந்த பக்தியுடன் கூட ததிர்ஷ்வானு பார்த்தாயோ பார்த்தவனாக இருப்பாயோ அந்த காரணத்தினால ஒண்ணு அதுக்கப்புறம் மத அனுகிரகா என் அனுகிரகம் உனக்கு பரிபூர்ணம் இந்த ஜென்மாவில ஆகையினால பல ஜென்மாக்கள் நீ எடுத்தும் இந்த ஜென்மா உன்னுடைய கடைசி ஜென்மாவாக இருக்க போறது ஹே சாதோ திஷ்டியா சரமாக பவா என்ன ஒரு பாக்யம் உனக்கு ச ஏஷ சாதோ சரமோ பவானாம் ஆசாதித்தே மத அனுகிரகா எது எண்மாம் ரஹ உத்ஜந்தம் திஷ்டியா திருஷ்வான் விஷதானு விர்தியா புரா மோம் அஜா நாபே பத்மே நஷண்டாயய மம ஆதிசர் ஜானம் பரம்மா அவாசம் வதந்தி அது அந்தமியோட கனெக்ட் பண்ணிக்கணும் இது ததா நடி உதா இது உத்தம் தடவை நந்த எத நுடுக்கப்போரே எது அந்நா தூரவாபம் த அப்படின்னு பகவான் ஆரம்பிக்கிறச்சேயே சொன்னாரோ உன்னுடைய ஈப்சிதம் என்ன அப்படிங்கறது அந்த ஞானத்தை நான் உனக்கு இப்போ தரப்போறேன் புறா முன்பு பூர்வஸ்மின் பூர்வஸ்மின் பாத்மே கல்பேங்கிறார் ஆக்சுவலி பிரம்ம கல்பம் அது அஹ் ஸ்ரீதர சுவாமி இப்படி ஒரு இது பரவாயில்ல மேபி ரெண்டு தடவை சொல்லியிருக்காரோ நம்ம பத்ம கல்பம்னு சில இடங்கள்ல இருக்கலாம் சில இடங்கள்ல பிரம்ம கல்பம்னு இருக்கலாம் அதனால ஆனா செகண்ட் ஸ்கந்தத்துல நம்ம படிக்கும் பொழுது அதை வந்து பிராம கல்பம்னு சொன்னாருன்னு நினைக்கிறேன் புரா முன்பு ஆதி ஆதிசர்கே சர்க்க உபக்ரமே சர்க்கத்தினுடைய சிருஷ்டியினுடைய ஆரம்பத்தில் முதல் சிருஷ்டியில் மம என்னுடைய நாபே பத்மே என்னுடைய நாபிக் கமலத்தில் நிஷண்ணாய உட்கார்ந்திருக்கும் அஜாய பிரம்மாவிற்கு மயா எது புரோக்தம் என்னால் எது கூறப்பட்டதோ அதைதான் பாகவதம் கூறுகிறார்கள் அந்த ஞானத்தை தேததாமி கனெக்ஷன் அப்படி சோ புற முன்பு வேறு கல்பத்தில் அஜாய பிரம்மாவிற்காக அந்த அஜன் பிரம்மாங்கிறவர் எப்படி மம என்னுடைய நாபியே பத்மே நாபி பத்மத்தில் நாபி கமலத்தில் நிஷன்னாய உட்கார்ந்திருக்கும் பொழுது அவருக்கு அந்த கல்ப அது நாபிகமலத்துல உட்காந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒண்ணும் தெரியல தப்பா தப்பாங்கிற வார்த்தைதான் கேட்டுது அவர் தியானம் பண்ணார் அதுக்கப்புறம் பகவத் சிருஷ்டிங்கிறது அவர் மைண்ட்ல வந்தது பகவான் வந்து அந்த நாலு ஸ்லோகத்தை சதுரஸ்லோகி பாகவதம்ங்கறத உபதேசம் பண்ணார் அது படிச்சோம் நம்ம அததான் இங்க வந்து ரிமைண்ட் பண்றார் ஏதோ நான் வந்து பிரம்மாவுக்கு முன்னாடி கல்பத்துல நான் ஆதி சர்க்கே சிருஷ்டி ஆரம்பத்துல சிருஷ்டி எப்படி ஆரம்பிக்கணுங்கிறதுக்கு உபதேசம் செய்தேனோ அது ஞானம் பரம் ஞானம் அது என்னது அது ஒரு மகத்தான ஞானம் அது என்னுடைய மகிமா அவபாசம் லீலை அஹ் மகிமாங்கிறது லீலா லீலையை காண்பிக்கும்படியான ஒரு உபதேசம் ஒரு ஞானம் அததான் சூறையகா வித்வான்கள் அல்லது பக்தர்கள் பாகவதம் இது வதந்தி இததான் வந்து பாகவதம்னு எல்லாரும் அஹ் ஞானிகள் சொல்றான் சூரி அப்படின்னாலே ஜானின்னு அர்த்தம் சோ சூரிய பாகவதம் இது ஆகு தரம் ஜானம் புரோக்தம் மயா புரோக்தம் என்னால் முன்னாடி கூறப்பட்டது அதை தே ததாமி அப்படின்னு சொல்லி பகவான் அவருடைய ஸ்பீச்ச முடிக்கிறார் இதுல சோ புரா மயா புரோக்தம் அஜாய நாபே பத்மே நிஷண்ணாய் மம ஆதிசர்கே ஞானம் பரம் மன் மகிமாவபாசம் ఎత్సూరయో భాగవతం ఆదృతోక్తమస్ పుంస ప్రతిక్షణ అనుగ్రహభాజనో అహం స్నేహోత్మ స్ఖలిక్షరస్థం ముంచుచ ప్రాంజలి ఆబాషేనే వన్ ఉద్ధవర్క్ அந்த ஒரு இது தாழல உடனே பேசிடுறாரு குடுக்கறேன்னு சொன்ன மாத்திரத்திலேயே அவர் வந்து எக்ஸைட்மெண்ட் தாங்கல உத்தவருக்கு இது ஆதிர உத்தகா இவ்வளவு ஒரு ஆதரவோட ஒரு ஆதரிக்கப்பட்டு பேசப்பட்டவனான நான் அப்படின்னு தன்னை வந்து அட்ரஸ் பண்ணிக்கிறார் உத்தவர் தான் எப்படி இருந்தோன்னு அந்த ஸ்டேட்ல அவர் வந்து இஸ் அப்படி இப்படி எனக்கு ஒரு பகவான் வந்து மரியாதை கொடுத்து மரியாதை மாத்திரம் அனுராக ஆசையா சமீட்சையா வேற முதல்ல வந்து என்னுடைய கலைப்ப போக்கி விட்டு அதுக்கப்புறம் நீ என்ன மனசுல வச்சுட்டு இருக்கியோ அது எனக்கு முன்னாடியே தெரியும் நான் உனக்கு அதை கொடுக்குறேன் யாருக்கும் கிடைக்காதது இதை நான் வந்து முதல்ல பிரம்மாவுக்கு கொடுத்தேன் உங்ககிட்ட இப்ப சொல்ல போறேன் இந்த ஞானத்தை அப்படிங்கறிச்சி அதுல எவ்வளவு ஒரு ஒரு பகுமானத்துவம் அவனுக்கு இருக்கணும் எத்தனை ஒரு பிரேமாஸ்பதம் புத்தவருக்கு ஆத உக்தகா இவ்வாறு ஆதரிக்கப்பட்டு கூறப்பட்டவனான நான் பரமசிய பும்சஹா பிரதி கஷண அனுகிரக பாஜனஹா அகம் ஒவ்வொரு க்ஷணமும் பிரதிக்ஷணம் பரமசியமும் சகா பரம புருஷனான பகவான் புருஷோத்தமனான விஷ்ணுவனுடைய அனுகிரகத்திற்கு பாஜனம் பாத்திரமான இருக்கக்கூடிய நான் எவ்ரி பாயிண்ட் உத்தவர் வந்து தன்னுடைய வந்து ஒரு கஷணம் யோசிச்சு பாக்குற பகவானுடைய அனுகிரகம் எனக்கு வந்து பிரதிக்ஷணம் இருந்ததுனாலதான் என் லைஃப் இந்த ஒரு பாதையில போயிருக்குங்கிறத வந்து தீர்மானமா சொல்றாரு உத்தவர் இந்த இடத்துல பிரதிக்ஷணம் அத அனுபவிக்கிறார் அவர் பரமசி பும்சகா அந்த பகவானுடைய பிரதி ஒவ்வொரு கஷணமும் அந்த அனுகிரகத்துக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய நான் அவர் இவ்வளவு எனக்கு வந்து நான் உனக்கு கொடுக்கறேன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாரோ இல்லையோ அப்படி கூறப்பட்டவனான நான் உடனே ரியாக்சன் ஏற்படணுமா இல்லையா இன்வாலின் சாத்திக பாவங்கள் அங்க வரணுமே அனுநேகத்த ரோமாஞ்சனம் ஸ்னேகத்தினால அப்படியே ஒரு ரோமாஞ்சம் ஏற்பட்டது உத்தம்னா ஏற்பட்டது அவ பூதம் அஹ் உண்டாச்சு அதுக்கப்புறம் ஸ்கலித அக்ஷரஹா பேச்சே வரல தடங்கி தடங்கி பேச ஆரம்பிச்சேன் என்ன சுஜகா முன்சன்னு கண்ல இருந்து ஜலமா கொட்டிட்டு பகவான் இப்படி நமக்கு ஒரு அனுகிரகம் பண்றானே இப்படி ஒரு பகவத் பகவத்கிருப்பை இருக்கே நமக்கு அப்படின்னு சொல்லி சுஜகா முன்சன்னு கண்ணீரை விட்டு கொண்டு பிராஞ்சலி கைய கூப்பிண்டு தம் ஆபபாஷே பகவானிடம் கூறினேன் கூறின வார்த்தைகள் எப்படி ஸ்கலித அக்ஷரஹா கோர்வையா வருமோ வாய் தடுவாரதான் தடுவாரும் இன்னைக்கு வந்து சில சமயம் என் குருவுக்கு முன்னாடி போய் நின்னா அது கோர்வையா வராது வார்த்தை அது அந்த கிருபைய நினைச்சோம்னாலே நமக்கு வார்த்தை வராது இட்ஸ் நேச்சுரல் அப்புறமா வந்துச்சா இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சோமே அதெல்லாம் சொல்லலையே அப்படின்னு தோணும் அது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு அப்போ பகவானிடத்துல போய் நிற்கக்கூடியவன் பகவான் இப்படி தன்னிடத்துல பேசினான்னு உடனே வார்த்தை வருமா ஆனா வர்ற வார்த்தையோ பின்னாடி பெரிய ஒரு தத்துவபூர்வகமான வார்த்தை தான் முத்தவர் சொல்றார் இல்லைன்னா இப்படி ஒரு அனுகிரகமும் கிடைக்காது அப்படி ஒரு வாய்ப்பும் அவருக்கு இருக்காது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது ஸ்கலித அக்ஷரகாவான் ஸ்கலித அக்ஷரகம்னா தடங்களுடன் கூடின ஒரு அக்ஷரங்களை கொண்டவனான நான் கண்ணீர் விட்டுண்டே அஸ்ருணி முஞ்சன்னு பிராஞ்சலிகி கையை கூப்பிட்டு பேசினேன் इत्याद्रत उक्त परम से पुंस प्रतिक्षणानुग्रह भाजनो अहम स्नेहोत्थरोमा स्खलिताक्षरस्त मुंशन शुच प्राजलि आबभाषे उद्धवर पेसिनार ना अड़ क्लास पापो वागीशा यसे वदने लक्ष्मी यसे च वक्षसि यसे हस्ते हृदय संबित तम नृसिंह भजे I have a uh, quick question regarding the Vasus. <coughs>

ஓகே இல்லையா நான் எதுக்கும் செக் பண்ணிட்டு சொல்றேன் ஒரு அவதாரமாக தான் இத சொல்றாரு பாக்குறேன்னா ரெஃபரன்ஸ் இருக்கான்னு நான் செக் பண்ணிட்டு சொல்றேன்

ஆமா சோ எந்த ஒரு ஜென்மாவா வேணாலும் இருக்கலாம் எத்தனையோ ஜென்மாக்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு பகவானோட கூட இருக்கணும் அந்த அவதாரத்துல அப்படின்னு வந்துக்கலாம் அவ இல்லையா இது இதனாலதானே ஒரு சாப்பத்துனாலதானே கங்கைக்கும் அவ பொறந்து சந்தனுவும் ஆஹ் சந்தனுக்கு கங்கைக்கும் பொறந்து பீஷ்மராகவும் இருக்கா சாப்பத்துனால தானே உம் ஆமா யாரு வந்து ஆக்சுவலி அந்த குதிரைய இது பண்ணாலோ ஆஹ் அவர் தான் பீஷ்மர் உம்

அவர் வந்து பகவான் வந்து அப்பயே அஹ் என்ன சொல்றது பிரகிருதி பிரகிரு புருஷன் தன்னை வைராகி சீலாம் பிரகாசித்தவான்னு நாங்க சொன்னோம் இல்லையா சோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி இங்க

thank you okay.